ஆண்டவரிலே ஒன்று 18 அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் வருதுங்க. சவுல் ராஜா தாவீத அதாவது சவுல் ராஜாக்கு ஒரு அசுத்தாய் பிடிக்குங்க. அந்த அசுத்தாய் பிடிச்சுனா புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த அசுத்தாய் போறதுக்காக தாவீத என்ன செய்வாராங்க, சுரமண்டலம் வாசிப்பாராங்க, அதாவது மியூசிக் போட்டு கத்தரை பாடுவாராம். அப்படி பாடும்போது அந்த அசுத்தாயும் அவரை விட்டு விலகுமாங்க. ஆனா இந்த நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை பாடிக்கொண்டு இருக்கும்போது இந்த சவுல் ராஜா என்ன செய்தானா, தன்னோட ஈட்டிய அவனை கொல்றதுக்காக எரிஞ்சானாங்க. எரியும் போது ரெண்டு தடவை தப்பினானாங்க தாவீது. அப்ப இது ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் பாடுனியா இவனுக்கு நல்லா ரிலீஃப் கிடைச்சிச்சு, ஏன் திடீர்னு சவுலுக்கு இப்படி ஒரு புத்தி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பொறாம குணங்க. ஏன்னா தாவீத எல்லாரும் ஊரெல்லாம் புகழ்ந்துச்சுங்க, அவன் பெரிய வெற்றியாளன்னு சொல்லி. இதை பார்த்தனையும் சவுலுக்கு தாவீது மேல ஒரு பொறாம குணம் வந்துச்சுன்னா, அந்த பொறாம குணம் தாங்க அந்த அசுத்தாய் வந்த உடனே இவனை கொல்ல தூண்டியது. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் விரோதமா வர்றாங்கன்னா அது காரணம் பொறாமை குணங்கள் தாங்க. அது பிசாசோட சேர்ந்து அது கொலவெறி தாக்குதலாக போயிருது. இந்த காரியங்களுக்கு நம்ம தப்பி ஓடுறதுக்கு கத்தர் என் கூட இருக்காருங்கிற உணர்வு தாங்க நம்மளை தப்பும்படியா செய்யும். ஏன்னா தாவீது அப்படி நினைச்சிருந்தால்தாங்க சவுல் அப்படி அது நுனியில தப்பாம ஈட்டி எறிவானாங்க. அப்படி எரிஞ்ச போது கூட சவுல் தாவீது வந்து தன்னை ஈஸியா தப்பு விட்டு கொண்டாங்க. தேங்க்யூங்க, காட் பிளஸ் யூ.